கிராமத்தில் தினமும் அருள் கஞ்சி தானம் செய்து கொண்டு கொண்டிருக்கும் நமது உபயதாரர் திரு ஜெயபால் அவர்களை அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மகத்தீசாய நம இது என்னுடைய சொந்த ஊர் வந்து பேரூர் கிராமம். நான் வந்து இப்போ தற்போது வந்து துறையூரில் வந்து குடியிருக்கிறேங்க. ஏற்கனவே வந்து வேளாண்மை துறையில் பணியாற்றிட்டு ஓய்வு பெற்றிருக்கிறேன். நான் வந்து 10-15 வருஷமாக வந்து ஐயாவுடைய தொடர்பில் வந்து குடியில் வந்து வந்துட்டு இருந்தனால ஏற்கனவே 2-3 வருடங்களாக வந்து இங்கே அருக்கஞ்சி வழங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இடையில வந்து ஒரு 6 மாதம் வந்து நம்ம வில்லேஜ் வந்து விட்டதுனால ஐயா கிட்ட ஆசி கேட்டேங்க. மீண்டும் வந்து எல்லாருக்கும் அருக்கஞ்சி வழங்குவதற்கும் அன்னதானம் வழங்குவதற்கும் நீங்க அருள் செய்யுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். இதுல வந்து நம்ம சென்னை ஓட்டேரியில் இருக்கக்கூடிய சவுந்தரராஜன் இருக்கார் இல்லைங்களா, அவரும் நானும் தான் போயிட்டு கேட்டோன்னு ஐயா உடனே வந்து அனுமதி கொடுத்தாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு 1000 ரூபா எடுத்து என்னுடைய முதல் பங்கா நீங்க வச்சு செய்யுங்கப்பா, தடை இல்லாமல் நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு அந்த ஆசி கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் வந்து இப்போ நவம்பர் மாதத்துலேருந்து வந்து ஒரு வாரத்துக்கு 3 நாள் வந்து அருக்கஞ்சி வழங்கிட்டு இருக்கிறோம். மாதத்துக்கு 2 முறை வந்து இது மாதிரி அன்னதானம், தக்காளி சாதம், தயிர் சாதம் அல்லது வந்து பொங்கல், இது மாதிரி உள்ள அந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து வழங்கிட்டு இருக்கிறோங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து 2-3 முறை வந்து நம்ம ஆசான் இங்கே வந்து விளக்கு பூஜை நடத்தி மக்களுக்கு வந்து நல்லா ஆசி வழங்கினதுனால அனைத்து தர மக்களும் வந்து குடில் மேலே வந்து ரொம்ப அன்பாகவும் அதெல்லாம் நடத்துகிறாங்க செய்கிறாங்க. நீங்களும் இப்போ பார்த்துருப்பீங்க, எல்லாருமே நல்லா வேண்டுதல் வைக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து ஐயாவுடைய ஆசையில் இது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து உறுதுணையாக நிறைய நம்ம நண்பர்கள் உறவினர்கள் குறிப்பாக வந்து சவுந்தரராஜன் எல்லாமே பொருள் உதவி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னோடு பணியாற்றிய மற்ற பணியாளர்களும் மாதம் ஒவ்வொருத்தராக வந்து அவங்களும் வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து மென்மேலும் நல்லா சிறக்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு இப்போ இருக்க காலம் எப்படின்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை அப்படி ஒரு காலம் இருக்குது. அதே மாதிரி வந்து தர்மங்கள்லாம் குறைஞ்சிடுச்சு கலிகாலத்தில். ₹1 வந்து நம்ம ஏதாவது சொத்து வாங்கி வச்சுக்கலாமா, நகை வாங்கி வச்சுக்கலாமா, இடம் வாங்கி வச்சுக்கலாமா, நம்ம சந்ததிக்கெல்லாம் இடம் சேர்த்து வைக்கலாம், தவறு செஞ்சு கூட நம்ம பொருளை சம்பாதிச்சு வச்சுக்கணுன்ற ஒரு தவறான நோக்கத்துக்கு அரசு அதிகாரிகளும் இன்றைக்கி அந்த மாதிரி மாறிட்டாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் லஞ்சம் ஊழல்னா யாரோ ஒருத்தர் தான் செய்வாங்க, இன்றைக்கி செய்யாத மாதிரி இது ஆகிட்டாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அரசில் இருந்து உங்கள் கூட செய்கிற அரசு பணியாளர்களும் தர்மத்துக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்கு ஓங்காரக்குடி லாசான் ஒரு முக்கிய காரணமாக இருப்பாங்களா? அதாவது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்முடைய மனம் மாறுவதற்கு வந்து ஐயா வந்து முக்கிய காரணமாக இருக்காங்க. யார் ஒருவர் வந்து ஐயாவுடைய நாடி வர்றாங்களோ அவருடைய அறிவுரைகளை கேட்டு அந்த எண்ணத்தில் வரவங்களுக்கு வந்து நிச்சயமாக அது மாறும். இப்போ காசு தான், காசு வேணுங்கிறது ஐயாவே சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தான தர்மம் செய்வதற்கும் பொருள் வேணும் இல்லைங்களா, அதுக்கு சம்பாதிக்கணும். நல்ல வழியில் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் மட்டுமே தான் நமக்கு வந்து உதவும். தீய வழியில் சம்பாதிக்கிற சொத்துக்கள் வந்து நமக்கு உதவாதுங்கிறத ஐயாவே சொல்லியிருக்காங்க. ஆகையினால இன்றைய தினம் பார்க்கும்போது கலிகாலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது உண்மை வந்து குறைவாகவும் பொய்கள் வந்து அதிகமாகவும் மாறி இருக்கு. அதான் உண்மை. இப்போ பொய்யை வந்து அதிக பேர் சொல்கிறதுனால அதே மெஜாரிட்டி ஆயிடுது. ஆனால் எல்லா மக்களும் வந்து மனம் திருந்து இது மாதிரி தன்னால் இயன்றது, ஒருத்தர் வந்து நீங்கள் கடன்பட்டோ நம்மகிட்ட கஷ்டப்பட்டு கொடுக்கணுங்கிறது இல்லை, உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அந்த வருமானத்திலிருந்து ஒரு 2%, ஒரு மேக்ஸிமம் ஒரு 5% அல்லது ஒரு 10%, இதை செய்தாவே வந்து நல்ல மக்களுக்கு வந்து நம்ம தான தர்மம் செய்யலாம். செய்யும்போது நம்ம நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அருள் கிடைக்கும், வந்து அருள் கிடைக்கும். அதனால் ஆக்சுவலாக வந்து எல்லா மக்களும் இதுக்கு வந்து வந்தாங்கன்னா பிறகு நான் வந்து இதே கிராமங்களில் பிறந்து வளர்ந்து படித்து வந்து ஒரு நல்ல ஒரு பதவியில் இருந்தாலும் பல்வேறு மக்கள் விவசாயிகள் போக்குவரத்துலாம் படுகின்ற துன்பங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஐயா சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து வெவ்வேறு இடங்களில் வந்து ஞான திருவடி புக்கு இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் அவங்களுக்குலாம் கொடுத்து நான் ஒரு தடவை கிளாஸ் எடுக்க போனோம்னா 500 ரூபா எனக்கு காசு கிடைக்கும். அந்த 500 ரூபாய்க்கு அவர்களுக்கு வந்து ஞான திருவடி புக்கே வாங்கி கொடுப்பேன், அவங்கெல்லாம் அதை படிக்கட்டும், என்னைக்காலும் அவங்கெல்லாம் வருவாங்க. அது மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. அதனால் அந்த எண்ணத்தில் தான் வந்து இப்போ நம்ம கிராமங்களில் எவ்வளவோ மக்கள் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதை செஞ்சுருக்காங்க ஐயா. இது மென்மேலும் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இதே கிராமத்தில் வந்து ஒரு நேரம் சாப்பாட்டு கூட கஷ்டப்படக்கூடிய இருக்கக்கூடிய மக்களை தேர்வு செய்து அவங்களுக்கு ஒரு நேரமாலும் மதியம் வந்து எப்படி நம்ம குடிலில் வந்து ஒரு ரசம் சாதம் இது மாதிரி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதே குறைஞ்சபட்சமாக செய்யலாங்கிறது மாதிரி என்னுடைய மனதில் வந்து இந்த ஐயா கிட்ட ஆசி கேட்டிருக்கேங்க. அந்த அருள் ஆசி கிடைச்சது அப்படின்னா நாங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோங்க.
இப்போ இந்த மாதிரி தர்மங்கள் செய்யும்போது உங்களோட குடும்பத்தோட ஒத்துழைப்புகள் அப்படிங்கிறீங்க கண்டிப்பா இப்போ இன்னைக்கு வந்து என்னுடைய மனைவி வர முடியல ஒவ்வொரு முறையும் வந்து வார வாரம் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வரும்போது நானும் என்னுடைய மனைவி வந்து தான் எல்லாமே இங்கே அன்னதானம் பண்ணுவோம் என்னுடைய பொண்ணை வந்து இன்னைக்கு வெளியூர் அனுப்புறதுக்காக அவங்க இருந்ததுனால அவங்கள வர முடியல அவங்க வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க இதனால வந்து நான் துறையூரில் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு நூறு பேருக்கு வந்து இட்லி அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க ஒரு நூறு அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நூறு பேருக்கு வந்து எங்கள் வீட்லேயே தயார் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 360லேருந்து 400 இட்லி போடுவோங்க அந்த இட்லி அன்னதானமும் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே ஊருக்கு வந்துடுவோம் இடையில ஒரு நாள் வந்து ஒரு 15-20 பேர் வந்து நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நடக்க முடியாமல் உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து நாலு நாலு இட்லி பொட்டலம் கொண்டு போய் அதையும் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதில் வந்து என்னுடைய மனைவியும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க அவங்க ஆரம்பிச்சதுனால தான் நானும் செய்யறதுக்கு நல்லா இருக்குது அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் வந்து பதவி வந்து பணி ஓய்வு செய்து பென்ஷன் வாங்குற காசுலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒதுக்கி மாதம் மாதம் இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மற்றவங்களும் இதை கொடுத்தாங்க அப்படின்னாலும் நாங்கள் வந்து அதை வாங்கி செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அது மாதிரி நிறையவங்க செய்வாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேளாண்மை உதவி இயக்குனர் துணை இயக்குநர்கள் வேளாண்மை அலுவலர்கள் எல்லாமே அவங்களும் வந்து செய்கிறத நிறைய மெசேஜும் கொடுக்குறாங்க அதை பண்ணும்பொழுது இங்கே வந்து ஒரு நான் ரொம்ப காலமாக நினச்சிக்கிட்டே இருந்தேங்க நம்ம ஊரில் வந்து ஒரு குடில் மாதிரியே உள்ள தர்மம் செய்யணும் அப்படின்னு அது ஒரு வாய்ப்பு வந்து ஐயா கொடுத்துருக்காங்க அதனால் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்குங்க மென்மேலும் வழங்குவதற்கு ஐயாவுடைய ஆசை வேணுங்கிறத வேண்டிக்கிறோம் இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிலுக்கு வர காலத்தில் நீங்களும் உங்கள் நண்பர்கள் உங்கள் தெரிஞ்சவங்களாம் செஞ்ச தர்மத்துக்கும் இப்போ ஒரு சில ஆண்டுகள் கழித்து நீங்கள் செய்கிற தர்மத்துக்கும் உங்கள் மூலமாக அறிமுகமான நண்பர்கள் தர்மங்கள் தான் அதிகமாக இருக்கிறத நீங்கள் உணர முடியுதா கண்டிப்பாக அதாவது ஏற்கனவே ஏதோ வந்தோம் போனோம் பார்த்தோம் வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உள்ளூரை இறங்கி அந்த தர்ம தானங்கள்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு வரும் பொழுது நம்மளை பார்க்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் இவங்கெல்லாம் கூட நாங்கள் கூட பண்ணுறோங்க இப்போ நேற்று கூட போனோம் குடிலுக்கு நான் வந்து கத்திரிக்காய் கொடுக்குறேங்க ஐயாக்கிட்ட சொல்லி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி தானம் கொடுக்கறதுக்கு மக்கள் வராங்க வராங்க அதில் எந்த மாற்றம் ஒரு மனிதரோட செயல்பாடு மாறும்போது அவரை சார்ந்த சார்ந்தவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு நிறைய நீங்கள் உணர முடியுது நடக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போது அண்ணங்கிட்ட பேசும்போது ஒரு முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம் ஒருங்கர் அந்த கிராமத்தில் இருந்து தன்னுடைய கல்வியாலையும் முயற்சியாலும் மேலும் வளர்ச்சி அடைந்து நகரத்துக்கு போனாலும் மீண்டும் அந்த கிராமத்துக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் நம்ம வாழ்ந்த ஊருக்கு நல்லது செய்யணுன்ற விதமாகவும் அவங்க வந்து இந்த ஊரில் தர்மங்கள் செஞ்சிட்ருக்காங்க இதை மாதிரி பல கிராமங்களுக்கு நிறைய பேர் செய்கிறாங்க ஒரு 100 பேரில் 80 பேர் வந்து அந்த கிராமத்தை மறந்துடுவாங்க விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு 20 பேர் வந்து கிராமத்துக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க எதிர்கொள்கிற சில விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் ஒத்துழைப்பு கிடைக்காது ஆனால் இங்கே அண்ணனுக்கு சிறந்த ஒத்துழைப்பு கிடைக்குது ஐயா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறவங்க அவங்க தொண்டு செய்கிறவங்களை பற்றி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது ஐயாவுடைய ஆசை தாங்க நான் வந்து இந்த கஞ்சி காய்ச்சிங்க ஊத்தலாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னமே ஏற்கனவே 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்து வந்து இப்போ ஜெயராஜ் அவருடைய பையன் ராஜு அவருடைய அம்மா சாந்தா அவருடைய மனைவி வந்து புஷ்பராணி அப்புறம் கணபதியுடைய அம்மா வந்து ரஞ்சிதம் வந்து அந்த நம்ம ராஜுவுடைய மாமியால் பிச்சையம்மாள் இவங்க எல்லாருமே இந்த ஒரு 10 பேருமே சேர்ந்து இந்த பணி செய்கிறதுக்கு வந்து அவங்க வந்து அதாவது தன்னார்வமுடைய அவங்க வந்து அர்ப்பணிக்கிறாங்க நல்லா செய்கிறாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி செய்து கொடுக்குறாங்க அவர்களுக்கு உண்மையிலேயே வந்து நம்ம வந்து நன்றி செலுத்தணும் செஞ்சிருந்தாங்க நீங்கள் இப்போ அதை எடுத்து செய்யும்போது அந்த ஒரு முரண்பாடுகள் எதுவுமே இல்லை அவங்க தாராளமாக நல்லா பண்ண ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் விரும்பி செய்கிறாங்க அவருக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் இன்னமும் நான் அவங்களுக்குலாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எது எதையாலும் கஷ்டங்கள் இருந்தால் கூட நாங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அவங்க அதை பற்றி எதுவுமே கவலைப்படுறதில்லை நாங்கள் ஐயாவுக்காக தொண்டு செய்கிறோம் அப்படிங்கிற அவங்க வந்து ஒவ்வொரு பவர்னுமே நம்ம குடியிருக்கே வந்துடுவாங்க வந்து ஐயாவுடைய அவருடைய ஆசி வாங்குவாங்க மட்டும் வந்து பெறுவாங்க அவங்க வந்து அதாவது தடை தங்கு தடை இல்லாமல் செய்கிறாங்க ஏங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இல்லை வேண்டாங்க இந்த மாற்றி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணமே இல்லை நம்ம எந்த தேதி என்ன செய்யணும்னு சொல்கிறோமோ அந்த தேதியில் அந்த வந்து கரெக்டாக செய்கிறாங்க இப்போ நேற்றுலாம் திடீர்னு நம்ம சொன்னோம் இந்த மாதிரி வராங்கன்னு வருவோமா வரமாட்டோமாங்கிறது கூட நமக்கு கூட சந்தேகம் வந்துச்சு எல்லாம் ஐயாவுடைய ஆசை தான் கடை கடன்னு வேலை முடிஞ்சது செஞ்சாங்க நீங்கள் வந்து மக்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க இதே மாதிரி தொடர்ந்து செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ரொம்ப சந்தோஷங்க அதாவது ஒரு பக்கம் பொருளுதவி ஒரு பக்கம் உடல் உழைப்பு இது ரெண்டும் ஒரு முரண்பாடு இல்லாமல் மகானோட ஆசையால் இது நல்லபடியாக சேர்ந்து நடக்குதுன்றத அண்ணனோட வாக்குகள்லேருந்து கேட்டோம் இங்கே